வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு யார் முன்னேற போகிறாங்கன்றது ஒவ்வொரு நாளுமே வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு பக்கம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடும் வந்து சவால் அடித்து எப்படியும் ஆஸ்திரேலியா வீழ்த்தி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறணுன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாந்து அணியை எப்படியாவது ரெண்டு போட்டிகளை வீழ்த்திட்டு ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை வீழ்த்தினா தங்களுக்கும் வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி இலங்கையும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ரெண்டு அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ஒரு போகணுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு இப்போ கூடுதல் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சரியாக பயன்படுத்தலை. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்திய அணி கையில் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி இருக்குது. இந்த போட்டியை ஜெயிச்சாலே போதும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியாவால் முன்னேற முடியும். ஒருவேளை ஜெயிக்கலை அப்படின்னும் போது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இரண்டு டெஸ்ட் போட்டிகளை வந்து இலங்கை வின் பண்ணும் பட்சத்தில் இலங்கைக்கான வாய்ப்புகள் அதிகப்படும். இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் தான் இந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிகளும் தொடங்குச்சு. ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் வந்து இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்ல போனோம்னாக்கா டே த்ரீ அப்படின்னும் போது இந்த பக்கம் இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. ஆனால் நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைச்ச இலங்கை அணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பின்னடைவு கிடைச்சிருக்கு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 289 ரன்களுக்கு 3 விக்கெட்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் 480 ரன்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் குவிச்சிருக்காங்க. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் போட்டி டிராக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்திய அணி கடைசி நாளில் ஒரு கணிசமான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா லீடு எடுத்தாங்கன்னாக்கா அதை வச்சு வந்து ஆஸ்திரேலியா வந்து பீட் பண்ண முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை 355 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் போதும் பின்வரிசை பேட்ஸ்மேன்கள் வந்து நியூசிலாந்தில் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. 373 ரன்கள் அவங்க குவிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் 83 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. டே த்ரீயில் டே ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேட்சை தீர்மானிக்கக்கூடிய நாள்னு சொல்ல முடியும். ஒருவேளை விக்கெட் இழப்பின்றி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இலங்கை அணிக்கிட்டே இருக்கு. பட் சொந்த மைதானம்ன்றது அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வந்து டே ஃபைவ் வரைக்குமே பேட் பண்ணாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க டிக்ளேர் பண்ணி வந்து ரன் சேசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு கொடுக்க போகிறாங்க. பட் இது ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டியை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி பார்க்கப்படுது. ஒருவேளை இலங்கைக்கு இது அட்வான்டேஜ் ஆகி வின் பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து இந்தியாவை வந்து ட்ரா பண்ணிட்டாலும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டியை ட்ரா பண்ணிட்டாலும் இரண்டாம் டெஸ்ட் போட்டியை போராடி இலங்கை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எங்கே அட்வான்டேஜ் கிடச்சிருந்துச்சுனாக்கா இலங்கையை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் ஸ்கோரும் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் 5 விக்கெட்டுகள் முன்னணி பேட்ஸ்மேன்களை எடுத்திருந்தும் கூட பின்வரிசை பேட்ஸ்மேன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக கிடைச்ச அட்வான்டேஜை வந்து அவங்க வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அணிகளும் சூப்பராக போராடுறாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு பக்கத்தில் வந்து தங்களுக்கு பலம் வந்து குறைவாக தான் இருக்குது. தங்கள் சொந்த மைதானத்தில் விளையாடல, நியூசிலாந்தில் போய் தான் விளையாட போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து பல வீரர்கள் இல்லை, பல இளம் வீரர்களை கொண்ட அணியாக இருந்தாலும் நல்ல ஒரு போராட்டத்தை இலங்கை அணி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 480 ரன்களை விட்டு கொடுத்தாலும் பேட்டிங்கில் வேறு லெவல் தாக்கத்தை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல முடியும். சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டு அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிசமாக சூப்பரான போராட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாலே கன்ஃபார்மாக போயிடுவாங்க. ஒரு வேளை தோத்துட்டாலும் கூட, அதாவது ட்ரா பண்ணிட்டாலும் கூட, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி ஒன்று ட்ரா ஆகிட்டாலும் அது வந்து இந்திய அணிக்கு அட்வான்டேஜாக போயிடும். அதே நேரத்தில் நியூசிலாந்து ஒரு போட்டியை வின் பண்ணாலும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட போகிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் அணிக்கு இது கடுமையான டாஸ்காக இருக்க போது உங்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாடக்கூடிய இரண்டு அணிகள் யாராக இருக்கும் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.